வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நானுங்கள் சிந்து. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொற்று நோய் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் இலங்கை பிரபல சொகுசு மாடி வீடுகளின் விற்பனைகள் அதிக அளவில் அதிகரித்துள்ளன. திசமகாராமையவில் உள்ள திசாவேவா வாவியில் மண்ணை அகற்றுவதற்கான தற்போதைய திட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் சீன மக்கள் விடுதலை இராணுவத்தின் உறுப்பினர்கள் அல்ல என தெரிவிப்பு. அமைச்சர் நாமல் ராஜபக்ச பிரதமர் பதவிக்கு பொருத்தமானவர் என சஹான் பிரதீப் தெரிவிப்பு. தற்போது அரசியல் களத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை பலவீனப்படுத்தும் செயற்பாடுகள் கன கச்சிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என திஸ்ஸ விதாரண தெரிவிப்பு. ஜாஸ்மின் சூக்கா, சர்வதேச குழு மற்றும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பச்லெட் ஆகியோரிடம் இலங்கை தொடர்பான தவறான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தெரிவிப்பு. இந்தியாவை வளைந்து சண்டைக்கு இழைக்கும் செயற்பாடுகளை சீன அரசு செய்து வருகின்றது, அதற்கு ஸ்ரீலங்கா முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குகின்றது என சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. எரிபொருள் விலையை மீளவும் குறைப்பதற்கு பசில் ராஜபக்சவின் உதவி அவசியமில்லை என கெஹெலிய ரம்புக்வெல்லா தெரிவிப்பு. எதிர்வரும் வாரம் முதல் பானொன்றின் விலையை 10 ரூபாவால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக அனைத்து இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவிப்பு. பானாந்துறை முதல் நீர்கொழும்பு வரையான கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட வேண்டாம் என கடற்தொழில் திணைக்களம் அறிவிப்பு. மக்கள் விடுதலை முன்னணியால் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்களில் ஓர் அங்கமாக நாவலப்பிட்டிய நகரிலும் எதிர்ப்பு நடவடிக்கை இடம்பெற்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் அவர் தலைமையிலான அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளமையை ஆளும் தரப்பினரே ஏற்றுக்கொண்டுள்ளனர் என இம்ரான் மஹரூப் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நோய் தொற்று அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் இலங்கை பிரபல சொகுசு மாடி வீடுகளின் விற்பனைகள் அதிக அளவில் அதிகரித்துள்ளது. கடந்த வருடத்தின் இறுதி காலாண்டுடன் ஒப்பிடும்போது இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளுக்கு அமைய இந்த வருடத்தின் முதலாம் காலாண்டில் விற்பனைக்காக தயாரான வீடுகளில் 92% விற்பனை செய்யப்பட்டுள்ளன. சொத்துக்கள் தொடர்பில் நடத்தப்பட்ட புதிய ஆய்வில் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2.5 கோடி ரூபாய் வரையில் விலையில் உள்ள வீடுகளை கொள்வனவு செய்வதற்கு அதிக கோரிக்கைகள் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த வீடுகளின் கொள்வனவாளர்களில் பெரும்பான்மையானவர்கள் இலங்கையர்கள் எனவும் ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் கொள்வனவு செய்யப்பட்ட வீடுகளில் அவர்கள் உடனடியாக குடியேறியுள்ளனர். மேலும் இந்த வீடுகளில் பெரும்பான்மையானவற்றை கொள்வனவு செய்வதற்கு வங்கி கடன் உதவியுள்ளது. திசமகாராமையவில் உள்ள திசாவேவா வாவியில் மண்ணை அகற்றுவதற்கான தற்போதைய திட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் சீன மக்கள் விடுதலை இராணுவத்தின் உறுப்பினர்கள் அல்லர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிறுவனத்தின் சீருடையையே அந்த ஊழியர்கள் அணிந்திருந்ததாக இலங்கையில் உள்ள சீன தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது என இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் கமல் குணரத்ன தொடுத்த கேள்வியை தொடர்ந்து தூதரகம் இந்த பதிலை வழங்கியுள்ளது. இந்த நிலையில் எதிர்காலத்தில் சர்ச்சைக்குரிய இராணுவ பாணி சீருடைகளை அணிவதை தவிர்ப்பதற்கு அந்த நிறுவனங்களுக்கு அறிவுறுத்துமாறு பாதுகாப்பு செயலாளர் சீன தூதரகத்தை கேட்டுள்ளார். இதுபோன்ற எந்த ஒரு முயற்சியையும் முறியடிக்க தெற்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபருக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். அமைச்சர் நாமல் ராஜபக்ச பிரதமர் பதவிக்கு பொருத்தமானவர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஹான் பிரதீப் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் பதவியை நாமலுக்கு வழங்கும் பட்சத்தில் அதனை அவர் சிறப்பாக செய்வார் எனவும் சஹான் பிரதீப் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச தற்போது அரசாங்கத்தில் உள்ள திறமையானவர். இளையவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். இளைய தலைவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் பட்சத்தில் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் பதவி என்பது நாமலுக்கு முடியாத ஒன்றல்ல, அதற்கான கல்வி தகமை அவருக்கு உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது அரசியல் களத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை பலவீனப்படுத்தும் செயற்பாடுகள் கன கச்சிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பொதுஜன பெரமுனவை தலைமைத்துவமாக கொண்டுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுன கூட்டணிக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் உக்கிரம் பெற்றுள்ளன. கூட்டணியின் பங்காளி கட்சிகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகின்றார்கள். அமைச்சர்களான விமல் வீரவங்ச, உதய கம்மன்பில ஆகியோருக்கு எதிரான செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாடாளுமன்றத்தில் உள்ள ஆளும் தரப்பின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு ஆதரவு வழங்குபவர்களாக உள்ளார்கள். அத்துடன் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை பலவீனப்படுத்தும் செயற்பாடுகள் தற்போது அரசியல் களத்தில் முன்னெடுக்கப்படுகின்றன. கூட்டணியின் பங்காளி கட்சிகளின் பிரச்சினை மற்றும் அவர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண பிரதமர் அக்கறை கொள்ளவில்லை.
MCC ஒப்பந்தம் சோபா ஒப்பந்தம் செயற்படுத்தப்படுமா என்ற சந்தேகம் தற்போது தோற்றம் பெற்றுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்திற்கு வெளியே எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்திற்குள்ளானதை அடுத்து அப்பகுதிகளில் ஆய்வு நடவடிக்கையை மேற்கொள்வதால் பாணாந்துறை முதல் நீர்கொழும்பு வரையான கடல்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட வேண்டாம் என கடல் தொழில் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் ஒன்று மேற்கொண்ட ஆய்வுகளிலிருந்து இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலால் ஏற்பட்ட கடலுக்குள் பாதிப்பு குறித்து ஆராய்வதற்காக குறித்த இந்திய கப்பல் கடந்த 25ஆம் திகதி இலங்கை வந்தது. 26ஆம் திகதியில் இருந்து இந்த கப்பல் தனது பணிகளை ஆரம்பித்து 2ஆம் திகதி வரையில் இந்த ஆய்வுகள் இடம்பெறும். இதனால் இந்த நாட்களில் குறித்த கடல் பகுதியில் கடல் தொழிலில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியால் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்களில் ஓர் அங்கமாக நாவலப்பட்டிய நகரிலும் எதிர்ப்பு நடவடிக்கை இடம்பெற்றது. எரிபொருட்களின் விலையை குறைக்குமாறு, விவசாயிகளுக்கு உரம் வழங்குமாறும், அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்குமாறும் அரசாங்கத்தை வலியுறுத்தியே குறித்த போராட்டம் இடம்பெற்றது. நோய் தொற்று பிரச்சினை, பயண கட்டுப்பாடு உள்ளிட்ட விடயங்களால் மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மரத்திலிருந்து விழுவதனை மாடு முட்டுவது போல எரிபொருட்களின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் மேலும் நெருக்கடிக்குள் சிக்கியுள்ளனர். எனவே மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட வேண்டும். அதேபோல எவ்வித மாற்று ஏற்பாடுகளும் இன்றி ரசாயன உர பயன்பாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். விளைச்சல்களும் அழிவடைந்து வருகின்றன. எனவே உரத்தை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் அவர் தலைமையிலான அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளமையை ஆளும் தரப்பினரே ஏற்றுக்கொண்டுள்ளனர் என பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், எரிபொருள் விலை அதிகரிப்பு, உரப்பற்றாக்குறை, நோய் பரவல் என்பவற்றால் பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் ஏதேனும் நிவாரணத்தை அறிவிப்பார் என்று எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் அவரது உரையில் அவ்வாறு எந்த ஒரு விடயமும் உள்ளடக்கப்படவில்லை. இதனால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். ஜானை பசியிலிருந்து மக்களுக்கு ஜனாதிபதியின் உரை சோழ பொறியை கூட வழங்கவில்லை. இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் அவர் தலைமையிலான அரசாங்கம் தோல்வி அடைந்துள்ளமையை ஆளும் தரப்பினரே ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதன் காரணமாகவே பசில் ராஜபக்சவை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வர அவர்கள் முயற்சிக்கின்றனர். இதற்கிடையே திஸ்ஸ மகாராம வாவி அபிவிருத்தியில் ஈடுபட்டுள்ள நபர்கள் அணிந்திருந்த ஆடை சீன இராணுவத்தினருடையது அல்லது என்றும் அரசாங்கம் கூறுகிறது. நாட்டு மக்களை முட்டாள் என எண்ணிக்கொண்டு இவ்வாறான பொய்களை கூற வேண்டாம் என்றும் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உண்மைக்கும் நீதிக்குமான சர்வதேச செயற்திட்டத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜாஸ்மின் சூகா, சர்வதேச குழு மற்றும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பச்லெட் ஆகியோரிடம் இலங்கை தொடர்பான தவறான அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. துன்புறுத்தல் தொடர்பில் உலகின் முதல் நாடாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது. துன்புறுத்தலின் விளைவாக ஏராளமான மக்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்பதை அவர் வெளியிடவில்லை. மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக ஜாஸ்மின் சூகா தாக்கல் செய்த 81வது அறிக்கை இதுவாகும் எனவும் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை வளைந்து சண்டைக்கு இழுக்கும் செயற்பாடுகளை சீன அரசு செய்து வருகின்றது. அதற்கு ஸ்ரீலங்கா முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், கிளிநொச்சியின் மூலை எல்லையில் கௌதாரிமுனை எனும் இடத்தில் இந்த அனுமதியுமின்றி சீனர்கள் கடலட்டை பண்ணையை செய்து வருகின்றார்கள். ஜாழ்பாசையூர் மீனவர்கள் மற்றும் கிளிநொச்சி கௌதாரிமுனை மீனவர்கள் கடலட்டை வளர்ப்பிற்காக முன்வைத்த உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது சீனர்கள் சட்டவிரோதமாக அவற்றை செய்து வருகின்றனர். செயற்கையாக புரோய்லர் கோழிகளுக்கு வைக்கும் மருந்துகளைப் போல் கடலட்டைகளுக்கு வைத்து விரைவான வளர்ச்சியை அடைய வைத்து அதனை ஏற்றுமதி செய்யும் நடவடிக்கையில் சீனர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அவற்றினை சாதாரணமாக பார்க்கும்போது சீனாவுக்கு கடலட்டை ஏற்றுமதி இடமாகத்தான் தெரியும். ஆனால் இதன்பின் பாரிய அளவில் அரசியல் செயற்பாடு சீனா தற்போது கால்பதித்துள்ள இடங்கள் அனைத்தும் முக்கியமான கேந்திர நிலையங்களாகவே உள்ளன. இவ்வாறான விடயம் ஈழ தமிழர்களுக்கு மாத்திரமல்லாது அண்மையில் உள்ள இந்தியாவில் கூட ஒரு பாரிய அச்சுறுத்தலை வழங்குகின்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
அத்துடன் இந்தியாவை வளைந்து சண்டைக்கு இழுக்கின்ற மற்றும் இந்தியாவை கண்காணிக்கின்ற செயற்பாடுகளை துரிதமாக சீன அரசு மேற்கொண்டு வருகின்றது. அதற்கு இலங்கை அரசு ஒத்துழைப்பினை வழங்குகின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலையை மீளவும் குறைப்பதற்கு பொதுஜன பிரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவின் உதவி அவசியம் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹெலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எரிபொருள் விலையேற்றம் தொடர்பில் அரசாங்கத்தில் உள்ள அனைவரும் கவலையடைந்துள்ளனர். கிடைக்கும் முதலாவது சந்தர்ப்பத்திலேயே எரிபொருள் விலையை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க எதிர்பார்த்துள்ளோம். எரிபொருள் விலையேற்றத்திற்கு ஆளும் கட்சியில் உள்ள அனைவரும் எதிர்ப்பாகவே உள்ளனர். எனினும் வேறு வழியின்றி எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டது. ஆனால் பசில் ராஜபக்ச நாடாளுமன்ற உறுப்பினராகி அமைச்சரான பின்னர் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரது கருத்து. அரசாங்கத்தின் நிலைப்பாடு இல்லை. எரிபொருள் விலையை குறைப்பதற்கு பசில் ராஜபக்சவின் உதவி அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார். எதிர்வரும் வாரம் முதல் பானொன்றின் விலையை 10 ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக அனைத்து இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜெயவர்த்தன தெரிவித்தார். செரண்டிப் நிறுவனம் கடந்த வாரம் முதல் 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை 18 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. எரிபொருள் விலையேற்றத்தை அடுத்து பான் தவிர்ந்த ஏனைய பேக்கரி உற்பத்திகளின் விலைகள் 5 தொடக்கம் 10 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டிருந்த பின்னணியிலேயே தற்போது பானின் விலையையும் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.